ஒரு வீடியோவை எல்லோருமே பார்த்துருப்பீங்க பார்க்காத நிறைய நபர்கள் அது வேண்டாம் அதை பார்த்தா மனசுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி பார்க்காம விட்டுருப்பீங்க அது என்னென்னா ஒரு கார் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு சென்னையில் நடந்த வீடியோ தான் அந்த கார் மூவ் ஆகிட்டே இருக்குது திடீர்னு அந்த கார் அப்படி அந்த கேமரா பார்த்துட்டே இருக்காங்க அப்போ கேமரா பார்க்கும்போது ஒரு தடுப்பு சுவர் இருக்குது அந்த தடுப்பு சுவர் கிட்டே வந்து ஒரு நபர் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்கார் அவர் கை அசைக்கிறாரு அது கூடவே ஒரு ஆம்புலன்ஸ் போகுது நிப்பாட்டில் அது ஒரு ஃபைனான்சியர் அப்படிங்கிற மாதிரியான செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது அந்த ஃபைனான்சியரை ஆறு பேர் சேர்ந்து சென்னையில் வெட்டியிருக்காங்க பகலில் பட்டப்பகலில் யார் உதவலை பட் உதவி கொஞ்சம் கழித்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்துருக்காங்க அவர் ஆள் இறந்துட்டார் மாதிரி பட்ட பகலில் நிறைய கொலைகள் அப்படிங்கிறதும் அதே மாதிரி செயின் பறி அப்படிங்கிறதும் இப்போது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுங்கள் இது மட்டும் கிடையாது இன்னொரு வீடியோ அது வந்து வீடியோவாக இல்லை நம்ம பார்க்கவும் இல்லை ஆனால் ஒரு செய்தி தான் ஆந்திராவில் ஒரு பஸ்ஸில் ஒரு பெண்மணி பயணம் செய்கிறாங்க கையை வெளியில் ஜஸ்ட்டு தெரியாமல் அப்படியே ஃபோன் பேசிட்டோ இல்லை ஏதோ காத்துக்காக கையை வெளியில் வச்சிருக்காங்க அது வழியாக எதிர்த்தாப்பில் வந்த வண்டி என்ன செஞ்சிடுச்சுன்னா அவங்க கையை அப்படியே துண்டாக்கி கை மட்டும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் கை கால் தலை இதெல்லாமே வந்து வெளியில் நீட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பயணம் செய்து கொள்ளுங்கள் உறுப்பு போச்சுன்னா திரும்பலாம் வளராதுப்பா ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது நான் உங்கள் விகி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகொரியாதான் வடகொரியாவில் பெரிய அளவு கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கு ஏய் ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் இன்னொரு பக்கம் குரங்கு காய்ச்சல் அப்படிங்கிற மங்கி போக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பரவிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே இந்த மங்கி போக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் பரவியது அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா பரவி அந்த காலத்திலேயே பரவியது அப்படின்னு சொல்கிற ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு சிடிசியால் வெளியிடப்பட்டிருக்கிறது மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது உடலில் பலவிதமான ஒரு கு அப்படி குமுழு வரும் அப்படி ஒரு பபுள் பபுளாக வந்து வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரியான ஒரு குரங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது எங்கேயும் வந்திருக்கு அமெரிக்காலலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த மங்கி பாக்ஸ்னால் என்ன அதை பற்றியான கூடுதல் தகவல்கள் நம்ம வேறொரு காணொலியில் பார்க்கலாம் பட் செய்தி இப்படி ஆப்பிரிக்க நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ கொரோனா வைரஸ் வடகொரியாவில் பெரிய அளவு பரவிட்டு இருக்குப்பா ஒரே நாளில் இரண்டு லட்சத்துக்கும் ஒரு நாளில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு கொரோனா வைரஸ் பரவிடுச்சு ஒரே நாள் இருபத்தி ஒரு நபர்கள் இறந்துட்டாங்க இதெல்லாம் வடகொரியால இருந்து கிடைச்ச நமக்கு அப்டேட் தான் அதே வடகொரியா சீக்கிரமாக அணு ஆயுத சோதனையை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகின்றன இந்த செய்தி இப்போ வெளியாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோ பைடன் அவர்கள் தான் என்னப்பா ஜோ பைடன் எப்படிப்பா இந்த ஒரு செய்திக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் அவர் தான் காரணமாக இருக்கார் ஏன்னா அவர் சவுத் கொரியாவுக்கு பயணம் செய்ய போகிறார் அடுத்த வாரத்தில் அவருடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பயணத்தின் போது சவுத் கொரியா கூட அமெரிக்கா ரொம்ப ஒட்டி உறவாடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது நிப்பாட்ட வேண்டும் என்றால் எதிரில் அதாவது வட கொரியா என்ன செய்யணும் பெரிய ஒரு ஆயுதத்தை காண்பிக்க வேண்டும் பிரம்மாண்டமாக நாங்களும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி காண்பிக்க வேண்டும் இதுக்காகத்தான் இந்த கொரிய தீபகற்பத்தில் இப்போ வட கொரியா என்ன செய்கிறாங்கன்னா அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறத செய்து பார்க்க போகிறார்கள் சொல்ல போனால் ஒரு அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசை அப்படிங்கறதே அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்னதான் கொரோனா வைரஸ் ரொம்ப பெரிய அளவு அங்கு கூடுதலா வந்திருந்தாலும் இங்கே அவங்களுடைய அணு ஆயுதம் சோதனைகள் ஏவுகணை அப்படிங்கிறது தொடர்கதையாக நீண்டு கொண்டே போகிறது அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புட்டின் அவர்கள் தான் வார் கிரைமுக்கான இன்வெஸ்டிகேஷனை நாங்க தொடங்கிட்டோம்ப்பா அதுக்கான தண்டனை புட்டின் அவர்கள் கண்டிப்பா பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறதா இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் தகவல் அது மட்டும் கிடையாது அசோஸ்டால் ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் எங்களிடம் சரணடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னதுனால அடுத்ததான் ரஷ்யா என்ன மாதிரியான நகரத்தில் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இப்போ பிடித்தெடுத்தவர்கள் எல்லாருமே போர்க்கைதிகள் இவங்களை வச்சுட்டு ரஷ்யா ஒரு பேரம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இத்தனை ராணுவ வீரர்கள் இருக்காங்க இவங்களை நாங்கள் என்ன செய்கிறது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் விலகி கொள்கிறீர்களா இல்லை சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருகிறீர்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான ஒரு என்ன டீல் பேசலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது உக்ரைனுடைய இராணுவமும் சப்போஸ் இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை இதன் பெயரில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இவர்கள் விடுவிக்கப்படுவார்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்விதான் ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இதே மாதிரி ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படாமல் இருப்பதற்காக எக்ஸ்சேஞ்சு இந்த ப்ரிஸ்னஸ் வாப் அப்படிங்கிறது வேணா செஞ்சுக்கிடுவாங்க அதுக்கு முன்னாடி இவங்களை விடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஜோ பைடன் அவர்கள் சீனாவை பார்த்து கொஞ்சமாக ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார் எப்பா நான் சவுத் கொரியா பக்கம் போகிறேன் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஜப்பான் கூடலாம் உசல்ல இருக்கீங்க ஸோ டோட்டலாக இந்தோ பசிஃபிக் ரீஜனில் நானும் வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு ஜோ ஜோ பைடன் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்ததா சீனா இந்த சீனா தைவான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருந்துட்டு இருக்குங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடியாமல் இருக்கு இதுக்கு மத்தியில் சீனா தைவான் பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான் உலகத்தினுடைய பொருளாதாரமே பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொன்னா மிக எல்ல இன்னைக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இலங்கை திவால் விட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சொல்லப்போனால் அங்கே அங்க வந்து இரண்டு வாரங்களில் எதுவுமே நடக்காது நாடு அப்படியே ஸ்தம்பித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கச்சா எண்ணெய் கிடைப்பதற்கான வாய்ப்புகளிலே சீனா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் வாங்குறதுக்கு இலங்கைக்கு மனசு இல்லை கச்சத்தீவு அப்படிங்கிறத இந்தியா பக்கம் கொடுத்து விடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இலங்கை இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆல்ரெடி

அவர்கள் தான் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் அவர் என்ன சொல்றார் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சி தலைவர்கள் இரண்டு பேர் கூட பேசி சீக்கிரமா என்ன செஞ்சா ஒரு சமாதான உடன்படிக்கை இல்லாட்டி இலங்கையில் ஒரு அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருகிறேன் இதே இரண்டு வார காலம் தான் யாருக்கும் பதிலாக இருக்கிறது பொருளாதாரத்தை கொஞ்சமாக நிலை நிறுத்துவதற்கான தூக்கி நிறுத்துவதற்கான காலமாகவும் இருக்கிறது இரண்டு வாரத்தில் எதுவுமே செய்யலன்னா வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது உண்மையும் கூட அடுத்ததா டோர் எம் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போது உக்ரைனுக்கு கொண்டு போகப்படுகிறது இந்த டோர் எம் டூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுறாங்கள ஸோ இதே மாதிரி ரஷ்யாவினுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்குள்ள போறதால் இப்போ ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா உக்ரைனுடைய ஒஃபென்சிவ் கூடுதலாக இருக்கும் வான் படை அப்படிங்கிறது சீக்கிரமாக களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி வேறு நாடுகளிலிருந்து விமானப்படை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தடுப்பதற்காக இதெல்லாம் தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ட்ரோன் அட்டாக்லேருந்துலாம் இது பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஃபாரின் கரன்சி ஐஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் நான் பத்தாயிரம் அமெரிக்க டாலர் மட்டும் தான் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருந்தது இப்போது அது ஒரு சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது அதுக்கு கூடுதலாக யாராவது வச்சிருந்தீங்கன்னா இலங்கையை அதை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது ஏன்னா அங்கே இலங்கையில் இப்போ டாலர் அப்படிங்கிறது கையிருப்பு கிடையாது அதனால நீங்களும் வச்சிருந்தா அது அரசாங்கத்துக்கு கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு அறிவிப்பு துருக்கியினுடைய அருடகன் அவர்கள் என்ன சொன்னார்னா ஸ்வீடன் மற்றும் பின்லாண்டு அப்படிங்கிற நாடுகள் நாட்டோட இணைவது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா துருக்கியினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி தான்ப்பா பெர்மனெண்டெலாம் கிடையாது சீக்கிரமாக அவங்க சம்மதம் தெரிவித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு துருக்கி அதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லை நாங்கள் சொன்னால் தான் ஒரு தடவை நாங்கள் சொல்லிட்டோன்னா எங்கள் பேச்சு நாங்களே கேட்க மாட்டோம் நோ நோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் நாட்டோ மற்றும் இந்த நாட்டோவில் இணைவதற்காக ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டு வந்திருப்பது ஜோ பைடன் அவர்களை சந்தோஷத்துக்கு ஆழ்த்தி இருக்கிறது சீக்கிரமாக அந்த ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டினுடைய தலைவர்களை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ப்ராஜெக்ட் நிம்பஸுக்கு கூகுள் அமேசான் போன்ற நிறுவனங்கள் பெருமளவு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ நம்ம தேடி படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய அந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது தான் தாலிபன்கள் இப்போ புது ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஆல்ரெடி இன்னொரு உத்தரவு போட்டிருந்தாங்க பெண்கள் வெளியில் வந்தாலே சரி கால் முதல் தலைவரை வரை முழுவதுமாக மூடி இருக்க வேண்டும் சாக்ஸ் போட்டிருக்கணும் விரல் நகம் கூட தெரியக்கூடாது அப்படின்னு டிவி ஆங்கர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபேஸ் கவர் பண்ணணும் ஃபுல்லா அவங்க என்ன செஞ்சுருக்கணும் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டா ஒரு தெரியாத யாருக்கும் தெரியாத மாதிரி அவங்களுடைய உடை இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ அதை மீறி அவங்களுடைய அங்க அடையாளங்கள் இல்லாட்டி பாகங்கள் வெளியில் தெரிந்தது என்றால் அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் கொலம்பியால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரைடு நடந்திருக்கு அந்த ரைடில் மட்டுமே சுமார் பதினொன்று புள்ளி அஞ்சு டன் அளவுக்கான ட்ரக்ஸ் அப்படிங்கறத சீஸ் பண்ணியிருக்காங்க டிஆர் கோங்கோ அப்படிங்கிறதுல மறுபடியும் ஒரு ரைடு நடந்திருக்கு அந்த ரைடில் மட்டுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் அப்படிங்கிற அளவுக்கு யானை தந்தங்கள் அப்படிங்கிறதை பிடித்து எடுத்திருக்கிறார்கள் ஸோ டோட்டலாக பார்க்க போனால் இது பெரிய அளவு ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றரை டன் தந்தம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை யானைகள் கொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் பதினொன்றரை டன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை இளைஞர்கள் இதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேறொரு கேள்வியாகவும் இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் கடந்த ஜனவரியை விட இது மிகப்பெரிய அளவு ஜாப் லாஸ்க்கான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஜாப் லாஸ் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நடந்தது வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான பிரச்சனையாக இது பார்க்கப்படுகிறதா இல்லை வேறு ஏதாவது காரணங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறதும் நடைபெற்று வருகிறது இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கறதும் அதே மாதிரி இலங்கை பிரச்சனை அப்படிங்கறதும் வடகொரியால கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் உலக அளவில் மிகப்பெரிய செய்தியாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதற்கு மத்தியில் சீனா தைவான் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்கு நாளைக்கு இது இன்னும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறலாம் தைவான் அதற்கான காய்நகரத்தை எல்லாமே செய்து வருகிறார்கள் பல நாடுகள் கூட இப்பவே இணக்கத்தில் செல்கிறார்கள் பல நாடுகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் சொல்லப்போனா ரஷ்யாவுக்கு எதிராலலாம் இப்போ தைவான் அப்படிங்கிற நாடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனா தைவான் மக்களிடையே இப்போ தைவான் அரசாங்கமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னா எப்போ எப்போ வேணாலும் போர் வரலாம் போர் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கான ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொரோனா வைரஸ் நம்மளை விட்டு போகலாம் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் கூடுது அப்படின்னு சொல்லி அந்தோனி ஃபாசி அவர்கள் சொல்கிறாங்க இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஹியூஜாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆல்ரெடி பில்கேட்ஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க கொரோனா வைரஸ்னுடைய இப்போதைய நிலைமை வேண்டுமானால் நமக்கு கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய கொரோனா வைரஸை யாராலையும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது போர் போருக்கு பிறகு கொரோனா வைரஸ் அதன் பிறகு இந்த மாதிரி இன்னொரு போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைய போர் ரஷ்யா உக்ரைன் போர் அடுத்ததாக கொரோனா வைரஸ் அடுத்ததாக சீனா தைவான் போராக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது காலத்தின் கையில் தான் அதனுடைய பதில் இருக்கிறது என்ன செய்ய போகிறது காலம் என்பது மட்டுமே இங்கே எதிர்பார்ப்பு நேற்று நம்ம ஒரு செய்தி சொன்னோம்ல ஜப்பான் வந்து அவங்களுடைய அணுக்கழிவை கடல்ல கொட்ட போகிறாங்கன்னே பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ ஜப்பானுடைய இந்த முடிவு மாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இந்த ஒரு பதிவு முடித்து வைக்கப்படுகிறது சோ ஓவராலாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அணுக்கழிவை கடல்ல போட்டுட்டா எல்லாமே சால்வ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம ஊர்லேயும் அணுமின் நிலையங்கள் இருக்கு அந்த அணுமின் நிலையங்கள் அணுக்கழிவுகள் கழிவுகள் அப்படிங்கிறது வரும் அதை நம்ம எங்க கொட்ட போறோம் எத்தனை வருடத்திற்கு அதை நம்ம வச்சு பாதுகாக்க முடியும் இந்த மாதிரியான செய்திகளும் உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரையறுக்கப்படுகிறது எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்